ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டும் எந்த மாதிரி மூவ் ஆச்சு, நமக்கு என்ட்ரி கொடுத்துதா கொடுக்கலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ப்ரீ அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், 43,352 ஒரு சப்போர்ட் லைனு, நெக்ஸ்ட் வந்து 43,984 ஒரு சப்போர்ட் லைனு, 44,358 அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு, நெக்ஸ்ட் வந்து 45,114 அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு, நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நிறைய டைம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதியுமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் பெரிய ஃபால் கொடுத்தது அன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம எந்த மாதிரி வியூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணிச்சுனா கால் சைட்லேயும், அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா புட் சைட்லேயும், நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கேப்பை பாயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனா கால் சைடு, திரும்ப ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுனா புட் சைடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. இந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளார தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது இதில் வந்து இந்த சப்போர்ட் லைனும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் ப்ரீவியஸ் டேவுடைய ஹை அண்ட் லோ, இதை தான் வந்து நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. அது எங்கே அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹை கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக எடுத்தது. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ட்ரு ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ட்ரு ஆகணும், ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம என்ட்ரு ஆகலை. அது ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஒரு இண்டிகேட்டரை பாருங்கள், பிபி டைனமிக் ஜோனுன்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டரு, இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே இந்த இடத்துல பட்டுட்டு பெரிய ஃபால் ஒன்று வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இங்கே என்ட்ரு ஆகிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபாலில் ஒரு பெரிய வலட்டைல் வந்து இருந்திருக்கும். அந்த வலட்டைல்னால நமக்கு ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் தான் காரணமாக நம்ம ட்ரேட் எடுக்காததுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டெலகிராம் சேனல்லையுமே நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டியில் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த மார்க்கெட் கீழே வந்தது. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போது 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவுடைய ஹையில் போயிட்டு திரும்ப ஒரு சின்னதாக ஸ்விங் ஹை மாதிரி வச்சுட்டு கீழே வந்தது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து க்ரியேட் ஆகுது. அப்படி க்ரியேட் ஆகும்பொழுது இதில் பாருங்கள், 3 ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து பிரேக் பண்ணால் தான் நமக்கு நிஃப்டி மேலேயே போகும். அதே மாதிரி நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பாக அது கூட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். நிஃப்டி கீழே வருது அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியுமே வந்து நிஃப்டிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரும். அது வந்து எல்லா டைமும் வரணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால தான் என்ன பண்ண அப்படின்னா, நிஃப்டி ஓவராலாக இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், நிஃப்டி வந்து ஒரு பொறுமையான ஒரு அப்மூவ் தான் கொடுத்தது. இந்த அப்மூவுக்கு பேங்க் நிஃப்டி ரியாக்ட் பண்ணிச்சு. எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, சடனாக வந்து மேலே போயிடுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நமக்கு இந்த ஸ்விங் லோலேருந்து நிஃப்டி மேலே வந்தது. அதே மாதிரி இந்த ஸ்விங் லோலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் சம்திங் தான் வந்து மேலே போச்சு. ஆனால் இது பேங்க் நிஃப்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து மேலே போயிடுச்சு. 320 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. அந்த ஒரு சின்ன அப் மூமெண்ட்டுக்கு பெரிய ரியாக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துருச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் பொறுமையாக மேலே போயிட்டு நிஃப்டி அந்த ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும்பொழுது பேங்க் நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் கொடுத்துட்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் நிஃப்டியுடைய மூமெண்ட்டை விட ஒரு 5-6 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா மூவ் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த ஒரு அப் மூமெண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைப்போம். ஆனால் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணலை, நம்ம தெரிஞ்சு தான் இதை வந்து ஸ்கிப் பண்ணோம். இந்த ஒரு ட்ரேடையே நம்ம வந்து தெரிஞ்சு தான் ஸ்கிப் பண்ணோம். ஏன் அப்படின்னா, நிஃப்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு வரும்பொழுது பேங்க் நிஃப்டியுமே ரிட்டர்ன் கீழே வந்துடும். இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, நான் வந்து நிறைய டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போயிட்டு ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பிபி டைனமிக் ஜோனுமே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா.
கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளை ட்ராப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒரு பெரிய அப் கேண்டில், ஒரு சப்போர்ட் லெவலில் இருந்து ஒரு பெரிய பை சிக்னல் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பாருங்கள், பெரிய ஒரு டவு மூவ்மெண்ட்டு கொடுத்து எல்லாருடைய ஸ்டாப்லாஸுமே ஹண்ட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராப்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான ட்ரேடை நான் வந்து ஸ்கிப் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ராப் நடக்கணும்லாம் எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது. இருந்தாலும் இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன், ட்ரேடு வந்து போகாதீங்க, ரிஸ்கி ட்ரேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி ட்ரேட் போனவங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஆனால் நிஃப்டியையும் பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் இது வந்து ஒரு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடு தான். ஸோ அதனால தான் நம்மளும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம், ட்ரேட் எதுவும் எடுக்கலை. ஓகே, இப்போ வந்து நம்ம நாளைக்கான மார்க்கெட்டுக்கான ஒரு ப்ரீ அப்டேட்டை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் புதுசாக. என்ன சப்போர்ட் லெவல் அப்படின்னா, இந்த ஸ்விங்லோ இந்த ஸ்விங்லோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சம் சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங்லோ, ஃப்ரைடேவுடைய மார்க்கெட் வந்து ஒரு லோ வச்சுது இல்லைங்களா, அந்த லோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவலில் வரைஞ்சிக்கிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, கீழே வந்து இன்னும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்காக கண்டிப்பாக கீழே வந்து தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரணும்லாம் அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் மூவ் ஆகும். நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம் இதை. அதனால் வந்து நான் இந்த ஒரு ஸ்விங் ஹையை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாம். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து வந்திருக்கோம். இதில் வந்து பாருங்கள், நமக்கு அந்த ஸ்விங் ஹை மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்விங் ஹை வந்து இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 5 மினிட்ஸ்லையுமே பாருங்கள், ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனை இந்த ஒரு கேண்டிலில் கொடுத்துருக்கு. அடுத்து 3 கேண்டில் பாருங்கள் நமக்கு கீழே தான் போயிருக்கு. இது வந்து எல்லா டைமும் நடக்கும் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதிலிருந்து நம்ம எப்படி நாளைக்கான ட்ரேட் வந்து எடுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்குடைய ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்குடைய லோ இருக்குது இல்லைங்களா, இந்த லோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஹை லோ வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸ் டேவுடைய ஹை லோவாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும் பொழுது நமக்கு மார்க்கெட் இந்த ஏரியாவிலேயே ஓப்பன் ஆகிட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைடில் ஒரு என்ட்ரி டார்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் டார்கெட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஒரு சப்போர்ட் லைன் வந்து கிட்டே இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட் லைனையும் சேர்த்து ஓவராலாக பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ரீடெஸ்ட் வந்து இதுலேயும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா இதுலேயும் எடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வியூ வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ரெண்டு வியூ படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுனாக்கா, இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த விதத்தில் வந்து ட்ரேட் எடுக்கலாம், கால் சைட்லையும் புட் சைட்லையும். இதில் பெரிய கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம்ல, கேப் அப் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகும்பொழுது கால் சைட்லையும். சப்போஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா, இவ்வளோ தூரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் லைனு. இதை விட்டோம் அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லைன் வந்து கிட்டே இருக்குது. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு டவுன் சைடில் எங்கே ஓப்பன் ஆனாலும் நமக்கு கிட்டக்கிட்ட சப்போர்ட் லைன் வந்து இருக்குது. நாளைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புட் சைடு வந்து ட்ரேட் போகலாம். பெரிய கேப் டவுன் ஆகிடுச்சுனாக்கா புட் சைடில் நம்ம ட்ரேடே போக முடியாது. ஏன்னா இங்கே ஓப்பன் ஆகுதுனாலும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் இந்த சப்போர்ட் லைனையே பிரேக் பண்ணாலும் இந்த சப்போர்ட் லைன் கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் வந்து நமக்கு மேலே எவ்வளோ கேப் அப் ஆனாலும் நமக்கு கண்டிப்பாக ட்ரேட் வந்து கிடைக்கும். ஏன்னா இங்கே கேப் அப் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கிட்ட எதுவுமே இல்லை, இங்கே தான் இருக்குது அதோட ரெசிஸ்டன்ஸ் லைனு. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு கிடைக்குது. அது என்ன சப்போர்ட் லெவல் அப்படின்னா, இந்த ஸ்விங்லோ இந்த ஸ்விங்லோ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லைன் வந்து இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டு இந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு இதை பிரேக் பண்ணாலும் நம்ம இது வரைக்கும் டார்கெட் வச்சு ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாம். நமக்கு டிஸ்டன்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேண்டில்லையே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. அதையும் தாண்டி ஒரு 11 o'clock அந்த டைமில் பிரேக் பண்ணிச்சுனாக்கா பெரிய ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலும் இது வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேட் தான். எனக்கு தெரிஞ்சு டவுன் சைடு வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சப்போர்ட்டில் வந்து டவுன் சைடில் இருக்குது.
வீவர்ஸ் யாராவது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தெல்லாம் நம்ம குரூப்பில் வந்து லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ஒரு அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஷேர் மார்க்கெட் ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட மட்டும் ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.